ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேஸ் ட்ராவல் ட்ரீட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருச்சியில் இருக்கிற செல்லம்மாள் மண்பானை சமையல் அப்படின்ற ஒரு பாரம்பரியமான ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து எல்லாமே வந்து மண்பானை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து குக் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஹோட்டலில் ரன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து லேடிஸ் தான் வந்து ரன் பண்ணுறாங்க. சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்களே மேனேஜ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் நான் ஏசி வெளில உட்காந்து நீங்கள் சாப்பிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே வந்து ஏசி இருக்குது, அது வந்து பஃபே. ஸோ இந்த நான் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்கள் எது எது வேணும்னு அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே 36 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது, அதில் ஒன்று ஒன்றுமே செப்பரேட் ரேட்டு, நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே இந்த மெனு பாருங்கள். அண்ட் குழம்பு வகையில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 டைப்ஸ் ஆஃப் குழம்பு வகை வச்சுருக்காங்க. ரெண்டு வகையான சாதம் வச்சுருக்காங்க. கீரை வந்து 4 வகையான கீரை பொரியல் வச்சுருக்காங்க. அண்டு கூட்டு பொரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 5 to 6 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சிறப்பு உணவுன்னு சொல்லி அது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஐட்டம்ஸ் ஒரு 6-7 ஐட்டம் வச்சுருக்காங்க. வறுவலில் வந்து ஒரு 4 ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே அரௌண்ட் 20 ருபீஸ் அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் அது செப்பரேட்டாகவும் வெளில எது எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஃபே சூஸ் பண்ணோம். பஃபே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 36 வெரைட்டிஸுமே அன்லிமிட்டடாக நீங்கள் ஜஸ்ட் 250 ருபீஸ்க்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, அது எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்னு உள்ளே போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இட்ஸ் ஏசி ஹாலு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தீமில் வச்சுருந்தாங்க. வாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாழைத்தண்டு, பாவக்காய், உருளைக்கிழங்கு, புளிச்சக்கீரை, முருங்கைக்கீரைங்க சார். இதெல்லாம் பொரியல் ஐட்டம். பொரியல் ஐட்டம் சார். இது உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பு சார். உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு, வெண்டைக்காய் சாம்பார், ரசம் பருப்பு ரசம் சார், அல்வா, பாயாசம், சோளம் அவள் பாயாசம் சார், வேப்பம்பூ ரசம். மொத்தம் எத்தனை ஐட்டம் 36 ஐட்டம் எல்லாமே வந்து பொரியல் குழம்பு எல்லாம் சேர்த்து 36 ஐட்டம். என்ன சார், ரைஸ் வந்து தனியாக நம்ம வாங்கிப்போம். இல்லைங்க சார், ரைஸ் எல்லாம் சேர்த்து தான் 36 ஐட்டம். ஏன்னா எல்லா டிஷ்ஷுமே நாங்கள் இலையில வச்சுருவோம். ஓகே ஓகே, வேணுங்கிறத நம்ம வாங்கி சாப்பிடலாம். சரி சார், சரிங்க வச்சுட்டுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பஃபே செட்டப் எடுத்துருக்கோம். டோட்டலாக வந்து 36 ஐட்டம்ஸ் அங்கிள், 36 ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு சாப்பிடுவோம். தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி, இது என்ன கலர் தண்ணி? இது கலர் மூலிகை தண்ணியா? நன்னாரி, வெற்றிவேல், பட்டை, கிராமம், மூலிகை கலந்திருக்கு சார். ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூலிகை தண்ணி மாதிரி கொடுக்குறாங்க. பாரம்பரியமாக இருக்கு. ஓகே, என்கிட்ட வரும்போது மட்டும் இதுக்கப்புறம், ஏன்னா என் சேனல் வீடியோ எடுக்கிறேன். அக்கா தான் இப்போ நம்மளுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை சூப், சூப் வல்லாரக்கீரை சூப்பு. சூப்பர். வாழைப்பூ கோலா உருண்டையா? சுட சுட வந்திருக்கா. ஹோட்டலோட ஸ்பெஷல் இந்த மண்பானை தானே? மண்பானை சமையல் அதான் ஸ்பெஷல். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வீடியோ உங்களை இருப்பேன். ஹோட்டல் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் போடி தேனியிலேருந்து வரோம். ஆமாம், கோயில் பார்த்துட்டு இது திருப்பி ஸ்ரீரங்கத்துலேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆ, அப்போ எப்படி இருக்கு வல்லாரக்கீரை சூப்? தண்ணியும் நல்லா இருக்கா? சரி சரி, சாப்பிட்டு இலை வந்து விட்டது. வாழைப்பூ கோலா உண்டு சார்.
அல்வாங்களா? வாழைத்தண்டு தயிர் பச்சடி சூப்பர் சார். வெண்டைக்காய் சார். வாழைப்பூ சாதம் போட்டது சார். தக்காளி கூட்டுங்க சார். தக்காளி கூட்டா? சரி சரி சார். சார் கேரட் சார். சார் கருவேப்பிலை பொடிங்க சார். கொஞ்சம் தொகையிலோட சார். வாழைத்தண்டு பொரியலுங்க சார். வச்சுட்டே இருக்கிறாங்க. வந்துகிட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து விட்டது. இன்னும் ரெண்டு பொரியல் இருக்கு. இதில் கொஞ்சமாக பருப்பு ரெண்டு குழம்பு வைங்க. நான் இப்போ சாட ஆரம்பிக்க போகிறேன். பொரியல் முடிஞ்சோடனே சாட ஆரம்பிக்க போகிறேன். நான் இதை ஃபுல்லாக வச்சு ஒரு எடுக்கணும். இங்கே வச்சுருக்கேன் புளிச்சக்கீரை. ஓகே, இன்னும் ஒரு ரைட் வச்சுருக்கேன். ரைட் ஃபோட்டோ எடுத்தோம்னா நான் படம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸ் எனக்கு வந்து வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அத்தனை ஐட்டம்ஸ் வந்திருக்கு. பொரியல், வடை, அப்புறம் வந்து வாழைப்பூ, என்னென்னவோ நிறைய வச்சுருக்காங்க. நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள். ஆ வைங்க. ஸோ லசி பானகமும் இருக்குதான், அதையும் எடுத்துகிட்டு வரேன்றாங்க அக்கா. ஸோ இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் இத்தனை ஐட்டம். ஸோ சோளாவல் பாயாசம் லசி பானகம். இன்னும் ரெண்டு ஐட்டம் இருக்குது. அது அதாவது ஆஃப்டர் ஃபுட்டு. அதையும் வந்து பானகம் வந்து விட்டது. சாப்பிட்டு முடிச்சு. அப்பா வந்து அழகா வீடியோல வரணுன்றதுக்காக அக்கா உக்கறாங்க இப்பவே. எல்லாமே சூப்பரா இருக்கு. சாம்பார் சாப்பிடு. ஒரு பியூர் வெஜ்ஜாக இருக்கிறவங்க, வெஜிடேரியன் லவர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வந்து திருச்சி போகும்போது உள்ளே வந்து சாப்பிடணும். ஏன்னா இது மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்ற ஹோட்டலில் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிக்கான இத்தனை ஐட்டம், அதாவது ஒரே டைமில், அது வந்து நீங்கள் கண்டிப்பாக திருச்சி வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு போங்க. ஏன்னா நான் இப்போ வந்ததுக்கு 100% ஒர்த்து. பருப்பு ரெண்டு மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். வேறு மொச்சம் அதை கொடுக்கும். எல்லாமே வந்து ரொம்ப எங்களை நல்லா உபசரித்தாங்க. ரொம்ப இது ஒன்று ஒன்றும் கேட்டு கேட்டு எல்லா ஐட்டமும் இது சாப்பிட்றீங்களா அது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றிக்கா, நல்லா உபசரிச்சிங்க. உங்கள் பேர் இருக்கா? என் பேர் சாவித்ரிங்க சார். சாவித்ரிங்களா? உங்கள் பேர் இருக்கா? என் பேர் நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணா? உங்கள் பேர் இருக்கா? சகிலாதேவி. சகிலாதேவி. சூப்பர் சூப்பர். அக்காங்க எல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. நல்லா இருந்ததுக்கா? ரொம்ப நல்லா சாப்பாடு. நாங்கள் சென்னை. அக்கா போடி. என் அக்கா அவங்க வந்து போடி. போடிலேருந்து சென்னை போயிட்டுருக்கோம். சரி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம். சாப்பாடு எப்படி இருந்தது? அருமை. நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடு. மிக்க அருமை. வெரைட்டிலாம் எப்படி இருக்குது? நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் சாப்பிடவே முடியல. 20 வயசுக்காரங்க ஃபுல்லாக சாப்பிடலாம். நல்லா, அதாவது
சாப்பிட முடியலன்னா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம அவருக்கு கெப்பாசிட்டி பத்தல வெரைட்டி பொரியல நிறைய வெரைட்டி இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 250 ருபீஸ்க்கு 36 வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம் அன்லிமிட்டடுன்னு சொல்லும்போது எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக தந்தது. உண்மையிலே ஒரு தரமான உணவுங்க. நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து சாப்பிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்களே ரெஃபர் பண்ணுவீங்க. ரொம்பவே வந்து ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு, நல்ல ப்ரைஸுக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க. அண்டு இதே மாதிரி ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் யுவர் கார்த்திக் சைனிங் ஆஃப். பை பாய். Bye.